அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய கொத்தடிமைகள் என்ற சிறுகதையை இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். இந்த சிறுகதை 1984 முன்னால வெளிவந்த கதை. தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அடித்தட்டு மக்களை அரசியல்வாதிகள் எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க, அந்த அரசியல்வாதிகளுடைய தொடர்பால அந்த அடித்தட்டு மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு இந்த கதையில நா பார்த்தசாரதி அவர்கள் விளக்கமா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு முந்தைய கதையா இருந்தாலும் நிலைமை இன்னும் அப்படித்தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த கதையை கேட்கும் போது புரிஞ்சுக்குவீங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையின் நாயகன் அடைக்கலம், அவன் மனைவி சூசையம்மாள். இவங்களுக்கு ஆரோக்கியம்னு ஒரு மகன் இருக்கான். இவங்க மூணு பேரும் தமிழ்நாட்டில இருந்து போய் மத்திய பிரதேச மாநிலத்துல கூலி வேலை பாக்குறாங்க. அடைக்கலத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஊர் பேர் தெரியாத, மொழி புரியாத அந்த பிரதேசத்துல அகர்வால் தான் அடைக்கலம் கொடுத்திருந்தான். அடைக்கலத்தோட குடும்பம் அகர்வால் கிட்ட கல் உடைக்கிற வேலை பார்த்தாங்க. அடைக்கலம், அவன் மனைவி, அவங்களுடைய 10 வயசு மகன், மூணு பேரும் சேர்ந்து கல் உடைக்கிறதுக்கு மாசம் 50 ரூபாய் சம்பளம் கொடுத்தான் அகர்வால். 30 நாள் மூணு பேர் சேர்ந்து கல் உடைக்கிறதுக்கு 50 ரூபாய் சம்பளங்கிறது எவ்வளவு அநியாயங்கிறது உங்களுக்கே புரியும். அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பகுதி அரசாங்கத்தோட எந்த சலுகையும் எந்த வசதியும் அணுக முடியாத காட்டு பிரதேசம். விடிஞ்சதுல இருந்து இருட்டுற வரைக்கும் மாசம் 30 நாளும் உழைச்சுதான் ஆகணும். ஒரு நாளுக்கு 12 மணி நேரத்துக்கு குறையாம அவங்க உழைச்சியே ஆகணும். வேலை பார்க்கறதுக்கு நேர கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. எவ்வளவு விலைவாசி ஏறினாலும் பணத்தோட மதிப்பு குறைஞ்சு போனாலும் கடந்த 3 வருஷமா அவங்களுக்கு அதே 50 ரூபாய் சம்பளம் தான். கொஞ்சம் கூட கூடவே இல்லை. அடைக்கலத்தோட குடும்பத்தை மாதிரியே ஆந்திராவிலிருந்தும் பீகார்ல இருந்தும் அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எழுத படிக்க தெரியாத இந்த கைநாட்டு பேர்வழிகளுக்கு தங்களுக்காகவும் தங்களுடைய வளர்ச்சிகளுக்காகவும் அரசாங்கம் என்னென்னவோ செய்துங்கிறது தெரியவே தெரியாது. நாம யாருக்கோ கொத்தடிமைகளா இருக்கிறோங்கிறது கூட தெரியாம அவங்க கொத்தடிமைகளா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. உண்மையா சொல்லணும்னா சுதந்திரமா இருக்கிறதுனா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அகர்வால் அவர்களை அனுமதிச்சதே கிடையாது. கல்லுடைக்கிற அந்த மக்கள் அவங்க கல்லுடைக்கிற அந்த மலைச்சரிவுல இருந்த புறம்போக்கு நிலத்துல இலவசமா குடிசைகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல மிகப்பெரிய காடு ஒண்ணு இருந்தது. அங்க இருந்து அடுப்பெறிக்க விறகு சுள்ளி எல்லாம் பொறுக்கிட்டு வருவாங்க. காலியா இருக்கிற இடத்துல காய்கறி கீரைகளை பயிரிட்டுக்குவாங்க. இவங்க உடைச்சு கொடுக்குற கருங்கல் ஜல்லிய போபால், இந்தூர், குவாலியர்னு லாரிகள்ல ஏற்றி அகர்வால் அனுப்பிக்கிட்டு இருந்தான். அதன் மூலமா அவன் லட்ச லட்சமா பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். நகரங்கள்ல கான்கிரீட் கட்டடங்களும் பல அடுக்கு மாடிகளும் சிமெண்ட் நாகரிகமும் பெருக பெருக அகர்வாலோட லாபம் பெருகிக்கிட்டே இருந்தது. உண்மையை சொல்லணும்னா முதலே இல்லாம லாபம் சம்பாதிக்கிற வியாபாரமா அகர்வால் அதை வளர்த்திருந்தான். தேர்தல் சமயத்துல ஆளும் கட்சிக்கு அரசியல் பிரச்சாரம் செய்யறதுக்கு 10 ஜீப்புகளும் சில லட்சங்களை நன்கொடையாகவும் கொடுத்துட்டா அடுத்த 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம பணம் பண்ண முடியுங்கிற வித்தை அகர்வாலுக்கு தெரிஞ்சிருந்தது. இந்த சமயத்துலதான் ஒரு சம்பவம் நடந்தது. அது அகர்வாலோட துரதிருஷ்டமோ அல்லது அடைக்கலம் குடும்பத்தாரோட அதிர்ஷ்டமோ தெரியல. தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி ஒருத்தர் போபாலுக்கு ஒரு விழாவுக்காக வந்தார். அந்த சமயத்துல அங்க அருகே இருந்த மலைப்பகுதிகளையும் ஆதிவாசிகளையும் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் வந்த சமயத்துல அடைக்கலத்தோட முதலாளியான அகர்வால் வெளியூருக்கு போயிருந்தான். அடைக்கலம், அவன் மனைவி சூசையம்மாள், மகன் ஆரோக்கியம், இவங்க மூணு பேரும் கல் உடைச்சிட்டு இருந்த பக்கத்துக்கு அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி வந்தார். அவரோட பேரு முத்தரசு. கல்லுடைக்கிற பகுதிகளை பாத்துக்கிட்டு இருந்த அவரு அங்கே இருந்த மூணு பேர் தமிழ்ல பேசிக்கிறத கவனிச்சார். அவருக்கு பெருத்த ஆச்சரியம். கண் காணாத மத்திய பிரதேசத்து காட்டுல தமிழ் ஒலிக்க கேட்டதும் அவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் கூட. அடடே, நீங்கள்லாம் நம்ம ஊர் தானா? தமிழ்நாட்டுல உங்களுக்கு எந்த பக்கம் என்று கேட்டார் அந்த எம்பி. ஐயா, நாங்கெல்லாம் சேலத்து பக்கங்க. இங்க வந்து 2-3 வருஷம் ஆகுது அப்படின்னு அடைக்கலம் சொன்னான். இந்த கல்லுடைக்கிற வேலைக்கா இவ்வளவு தூரம் தேடி வந்தீங்க? உங்க மூணு பேருக்கும் சேர்த்து மாசம் எவ்வளவு கூலி கிடைக்கும் அப்படின்னு கேட்டாரு எம்பி. வந்ததுல இருந்து மாசத்துக்கு 50 ரூபாய் தர்றாங்க ஐயா.
நம்ம ஊர்ல இருந்து வந்தப்ப வயிற்று பசிக்கு கூட எதுவும் கிடைக்காம பட்டினியா கிடந்தோம். இங்க இந்த 50வது கிடைக்குதேன்னு நினைச்சு காலம் தள்ள வேண்டியிருக்குது ஐயா அப்படின்னு அவன் சொன்னான். மூணு பேருக்கும் தனித்தனியா 50 ரூபா தானே அப்படின்னு கேட்டாரு எம்பி. இல்லைங்க, மொத்தமே 50 ரூபாதான். மொத்தமே 50 ரூபானா எப்படியா போதும்? ஐயா, போதுமோ போதாதோ அவ்வளவுதாங்க, எதிர்த்து நாங்க எதுவும் பேச முடியாதுன்னு சொன்னா அடைக்கலாம். உங்களை மாதிரி தொழிலாளர்களை காப்பாத்துறதுக்குன்னு எத்தனையோ திட்டங்கள் இருக்கே, கொத்தடிமை ஒழிப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கே, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு எம்பி. அதெல்லாம் எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுங்க, தெரிஞ்சாலும் பிரயோசனம் இல்லைங்க. பாஷ தெரியாத வேத்து ஊர்ல நாங்க எப்படி யாரை எதிர்த்துக்க முடியும்? ஆமா, உங்க முதலாளி பேர் என்ன அப்படின்னு எம்பி கேட்டார். அடைக்கலம் பதில் சொல்ல தயங்கினான். அவனுடைய முகத்துல பீதியும் கலவரமும் படர்ந்தது. சும்மா சொல்லுப்பா, என்னால உனக்கு ஒன்னும் கெடுதல் வராது. அடைக்கலம் தயங்கினான். கொஞ்ச நேர தயக்கத்துக்கு பிறகு அக்கம் பக்கத்தை பார்த்துட்டு தனிஞ்ச குரல்ல, அகர்வால் ஐயாதாங்க அப்படின்னு பதில் சொன்னான். முத்தரசு அடைக்கலத்துக்கிட்ட பேசும்போது அவன் சொன்ன பேர் எதையும் குறிச்சு வச்சுக்கல. ஆனாலும் தன்னுடைய அறைக்கு திரும்பி வந்த பிறகு அடைக்கலம் குடும்பத்தாருடைய பெயர்கள், அகர்வாலோட பேரு, அவங்க வேலை பார்க்கிற இடம் எல்லாத்தையும் ஞாபகமா குறிச்சு வச்சுக்கிட்டாரு. எம்பி முத்தரசோட மூளையில ஒரு திட்டம் உதிச்சுது. சுயநலம் இல்லாத எந்த திட்டமும் சராசரி இந்திய அரசியல்வாதியோட சிந்தனையில உதிக்கிறதே இல்லை. அடுத்த சில மாசங்கள்ல பார்லிமெண்ட் தேர்தல் வர இருந்தது. தன்னுடைய தொகுதி மக்களுக்கு தன்னை பற்றி பிரமாதமா எந்த கருத்தும் இல்லைங்கிறது எம்பி முத்தரசுவுக்கு தெரியும். மக்கள் நம்புற மாதிரி புதுசா வித்தியாசமா ஏதாவது செய்தாதான் தான் ஜெயிக்க முடியும்னு முத்தரசு எம்பி நினைச்சாரு. தன்னுடைய மனசுக்குள்ள இத பற்றி ஒரு ரகசிய திட்டமும் போட்டு வச்சுக்கிட்டாரு. அடுத்த வாரம் பார்லிமெண்ட்ல மத்திய பிரதேசத்துல தான் சந்திச்ச கொத்தடிமைகளை பற்றி அவர் பேசினாரு. அத எல்லா பத்திரிகைகளும் வெளியிட்டது. அதுக்குரிய ஆதாரங்களையும் அவர் கொடுத்திருந்தாரு. அடுத்த வாரத்திலேயே தான் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் பரவாயில்லைன்னு மத்திய பிரதேசத்துக்கு போய் அங்க இருக்கிற தமிழ்நாட்டு கொத்தடிமைகளை தான் மீட்க போறதாகவும், அவங்கள மீட்டு மறுபடியும் தமிழகத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு உணவும் உதவிகளும் செய்ய போறதா முத்தரசு பத்திரிகைகளுக்கு தகவல் கொடுத்தாரு. அந்த செய்திய சுவரொட்டிகள், பேனர்கள், விளம்பரங்கள் மூலமா எல்லா இடங்கள்லயும் மக்கள் கண்ணில் படுற விதமா அமைச்சிருந்தாரு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் அவரு வேட்புமனு தாக்கல் செய்தாரு. போலீசாரோட உதவியோட அவரு ஒரு போட்டோகிராஃபரையும் கூட்டிக்கிட்டு மத்திய பிரதேச மாநிலத்துக்கு போனாரு. அங்க இருந்து அடைக்கலத்தையும் அவன் குடும்பத்தையும் அவர் மீட்டு சென்னைக்கு கொண்டு வர்ற வரைக்கும் எல்லா நிகழ்வுகளையும் போட்டோ எடுத்துக்கிட்டாரு. பத்திரிகைகளை முத்தரசு கொத்தடிமைகளை மீட்கிறதுக்கு புறப்பட்ட செய்தி, கொத்தடிமைகளை மீட்ட செய்தி, மீட்கப்பட்ட கொத்தடிமைகளோட அவர் தமிழகத்துக்கு திரும்புற செய்தி எல்லாம் பக்கம் பக்கமா வெளியாயிட்டு இருந்தது. முத்தரசுவோட இந்த முயற்சியை பற்றி தகவல் கிடைச்சதுமே அகர்வால் தலைமறைவாயிட்டான். போலீஸ் உதவியோட முத்தரசு அடைக்கலம் குடும்பத்தை காப்பாத்த போனப்போ அடைக்கலம் அவர்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, நீங்க எங்க மேல காட்டுற இந்த அக்கறைக்கு ரொம்ப நன்றிங்க, ஆனா எங்களை இப்படியே விட்டுருங்க. ஏதோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் காலம் தள்ளிட்டு போறோம். உங்களுக்கு புண்ணியமா போகுது. நீங்க எங்களை கூட்டிக்கிட்டு போய் நம்ம ஊர்ல நாங்க இத்தனை நாள் இவ்வளவு மோசமா கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தோம்னு விளம்பரப்படுத்துறது எங்களுக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு கெஞ்சி பார்த்தான். ஆனா முத்தரசு விடல. இங்க பாரு அடைக்கலம், உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த நரகத்துல இருந்து நான் மீட்கலைன்னா நான் மனுஷனே இல்லை. நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து மாசம் 600 ரூபாய்க்கு மேல நம்ம ஊர்ல சம்பாதிக்கலாம். ஆனா உங்களை ஒரு 50 ரூபாய்க்கு அடிமைகளா வச்சிருக்கிற இந்த அவலத்தை நினைச்சு நாடே இப்ப வெக்கப்பட்டு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. நீ ஒழுங்கா உன் குடும்பத்தோட நம்ம ஊருக்கு புறப்படு அப்படின்னு நயமாவும் பயமாவும் சொல்லி அடைக்கலம் குடும்பத்தை முத்தரசு தமிழகத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. 35 வருஷங்களுக்கு முன்னால இந்திய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு இந்தியர்களை முத்தரசு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்காருன்னு பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டது. அடைக்கலம் குடும்பத்தை மீட்டுட்டு வந்த பிறகு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு அவலம் நடக்க என்ன மாதிரி ஒரு பொதுநல தொண்டன் எப்படி அனுமதிக்க முடியும்? நான் வருங்காலத்துல இப்படிப்பட்ட தொழிலாளர்களை மீட்கிறதுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறேன்னு கூட்டத்துல உறுதிமொழி கொடுத்தாரு முத்தரசு. ஆயிரக்கணக்கான மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தாங்க.
கொத்தடிமைகளை மீட்ட கோமான் வாழ்கன்னு கூச்சலிட்டாங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் முத்தரசோட பங்களா அவுட் ஹவுஸ்ல அடைக்கலமும் அவங்க குடும்பமும் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா பிரச்சாரத்துக்கு அவங்க தேவைப்பட்டாங்க. தினந்தோறும் சாயந்தரம் பிரச்சார கூட்டங்களுக்கு போகும்போது முத்தரசோட காருக்கு பின்னால ஒரு ஜீப்ல அடைக்கலத்தோட குடும்பமும் போகும். மேடை பேச்சுக்கு நடுவுல திடீர்னு டிராமா மாதிரி அடைக்கலத்தோட குடும்பத்தை மேடையில ஏத்தி அவங்கள காட்சி பொருளா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு முத்தரசு. அடைக்கலம் குடும்பத்தை பாக்குறதுக்காகவே நிறைய மக்கள் அவருடைய பொதுக்கூட்டத்துக்கு கூட ஆரம்பிச்சாங்க. அதுவும் அடைக்கலம் எந்த ஜாதியை சேர்ந்தவனோ அந்த ஜாதிக்காரங்க அந்த தொகுதியில நிறைய பேர் இருந்தாங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் அடைக்கலம் குடும்பத்தாருக்கு ராஜோபசாரம்தான். காலையில சிற்றுண்டி, மத்தியான சிறப்பான உணவு, மாலையில தேநீர், சுவையான இரவு உணவுன்னு வாழ்நாள்ல அவங்க அது வரைக்கும் பார்த்திராத எல்லா சுகத்தையும் அடைக்கலம் குடும்பம் அனுபவிச்சாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு தங்களுக்கு கௌரவமான வேலையும் கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க. தேர்தல் முடிஞ்சது. முத்தரசு பெருவாரியான வாக்குகளை வாங்கி தேர்தல்ல ஜெயிச்சாரு. தேர்தல்ல ஜெயிச்ச பிறகு வெற்றி விழா நடந்தது. அந்த வெற்றி விழா மேடையில அடைக்கலம் குடும்பத்துக்கு இடம் இல்லை. அப்பாடா, இனி 5 வருஷத்துக்கு கவலை இல்லை, நிம்மதியா காலம் தள்ளலான்னு நினைச்சாரு முத்தரசு எம்பி. தன்னுடைய கட்சியோட தலைவரை அழைச்சு வெற்றி விழா கொண்டாடினாரு முத்தரசு. அந்த மேடையில கொத்தடிமை ஒழிப்பை பத்தி எந்த பேச்சும் இல்லை. என்னுடைய கட்சிக்காகவும் என் கட்சி தலைவருக்காகவும் கிடைச்ச வெற்றி இது அப்படின்னு முத்தரசு அந்த மேடையில சொன்னதை அடைக்கலம் கூட்டத்தோட ஒரு ஓரத்துல இருந்து கேட்டான். அடைக்கலத்துக்கு அப்போதே தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் வந்துருச்சு. அந்த வெற்றி விழா நடந்த 3வது நாள் மொத்தமா அவன் கையில 100 ரூபாயை கொடுத்து, நீங்க போகலாம், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றின்னு அடைக்கலத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் தன்னுடைய அவுட் ஹவுஸ்ல இருந்து வெளியேற்றினாரு முத்தரசு. ஐயா, அங்கிருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்தீங்க, இங்கே ஏதாவது வேலை பார்த்து கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டான் அடைக்கலம். அதெல்லாம் அரசு ஆவண செய்யும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாரு முத்தரசு. அந்த நிகழ்வுக்கு பிறகு முத்தரசுவை அடைக்கலம் குடும்பத்தால பார்க்க கூட முடியல. அடுத்த 3 மாசமும் அடைக்கலம் குடும்பம் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. இருக்க இடம் இல்லாம, உண்ண உணவு இல்லாம, தெருக்கள்ல நாயோட நாயா படுத்து கிடந்தாங்க. யாரும் அவங்கள ஆதரிக்க முன்வரல. எந்த வழியும் அவங்களுக்கு புலப்படல. இனியும் தொடர்ந்து இங்கேயே இருந்தா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்து போவோங்கிற நிலைமையில அடைக்கலமும் அவன் குடும்பமும் ரயில்ல டிக்கெட் கூட எடுக்காம வித்தவுட்ல போபாலுக்கு திரும்பினாங்க. மறுபடியும் அகர்வால் கிட்ட போய் அவன் காலை கையை பிடிச்சி கெஞ்சினப்போ முதல்ல அடி உத அவமானம் எல்லாம் தான் கிடைச்சது. கடைசியில போனா போகுதுன்னு மறுபடியும் கல்லுடைக்கிற வேலையை அவங்களுக்கு கொடுத்தான் அகர்வால். ஆனா அவங்களுக்கு தண்டனையா இருக்கட்டும்னு அவங்க 3 பேருக்கும் அது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த 50 ரூபாயிலிருந்து 10 ரூபாயை குறைச்சு 40 ரூபாய் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டான். அடைக்கலம் குடும்பத்தால அதை மறுக்கவோ எதிர்த்து போராடவோ முடியல. அகர்வால் கொடுக்கற சம்பளத்துக்கு வேலை செய்யறதா ஒத்துக்கிட்டாங்க. குடியிருக்க இடம் கிடைச்சது, அடுப்பெரிக்க விறகு கிடைச்சது, குடிசையை சுற்றிலும் காய்கறி கீரை பயிரிடுறதுக்கு தடை இல்லை. அடைக்கலமும் அவன் குடும்பமும் மறுபடி சுதந்திரமா வாழ வழி பிறந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எம்பி முத்தரசுவோட அவங்க கழிச்ச நாட்கள் மட்டும்தான் அவங்க கொத்தடிமைகளா இருந்ததா அவங்க உணர்ந்தாங்க. இப்போ அவங்க வாழ்ற வாழ்க்கை சுதந்திரமானதாகவே அவங்களுக்கு தோணுச்சு. கதை இப்படி முடியுது. ஆங்கிலேய ஆட்சியின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டாலும் அரசியல்வாதிகள் கிட்ட இருந்தும் பெரும் முதலாளிகள் கிட்ட இருந்தும் மக்கள் இன்னும் விடுதலை அடையலைங்கிறத இந்த கதையில ரொம்ப அழகா நான் பார்த்தசாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.